எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி மாணவர்களை சந்திப்பதில் எங்களுடைய நிறுவனம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிறுவனத்தினுடைய தாளாளர் மற்றும் செயலாளர் டாக்டர் கௌதம் வைட் அவர்களை, கல்லூரியுடைய முதல்வர் எம் கே மாலதி மேடம் அவர்களை, உங்களுடைய கல்லூரி அதாவது இந்த கல்லூரியுடைய சர்ச் இன்ஜின் என்றே சொல்லலாம், கூகுளை போன்ற ஒரு சிறப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் ஹெலன் மேடம் அவர்களே, இவர்களை நான் அறிந்து கொண்ட விஷயம், இந்த உலகத்தில் மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த விஷயம் எங்கிருந்தாலும் அதை தேடி எடுத்து மாணவர்களுக்கு கொடுக்கும் வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆவலுடைய அந்த மேடத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். மாணவர்களே, இந்த உளவியல் அப்படிங்கிறது முதல்ல என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை இயக்குவது மனமா மூளையா? மனம் என்றால் எங்கிருக்கிறது, மூளை என்றால் எங்கிருக்கிறது? மூளை எங்கிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், தலைக்கு மேல். ஆனால் இந்த மூளையை இயக்குவது, அனைவருக்குமே மூளை இருக்கிறது, ஆனால் அனைவருமே ஏன் வெற்றி பெறவில்லை என்ற கேள்வி ஏற்கும்பொழுது தான் நாங்கள் கண்டறிந்தோம், மூளை என்பது, பிரெயின் என்பது ஒரு ஹார்ட்வேர், இந்த மைண்ட் என்பது ஒரு சாஃப்ட்வேர். இது எப்படி இயங்குகிறதோ அந்த இயக்கத்தை செயலாக அவர் கொடுக்கக்கூடியது தான் இந்த மூளை என்பதை கண்டறிந்தோம். சரி, மாணவர்களுக்கு வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு மனதை மேம்படுத்த வேண்டும். மனம் என்பது எம்எஸ்கே தேரிப்படி, மைண்ட்செட் நாலேஜ் தேரிப்படி, அறிவினுடைய தொகுப்பு. ஸோ இந்த அறிவினுடைய தொகுப்பு எப்படி உள்ளதோ அப்படித்தான் நாம் இயங்குவோம். அதற்கேற்ப தான் நம்மளுடைய உடல் இயக்கமும் சமூக இயக்கமும் இருக்கும். ஆகவே மாணவர்களே, இன்றைக்கி உங்களுடைய டாபிக் பார்த்திங்கன்னா, மாணவர்கள் எதிர்கொள்ளும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500,000 மாணவர்களை சந்தித்ததில் மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வந்து என்னென்னா, ப்ளஸ் டூ படிக்கும் வரைக்குமே எல்லா மாணவர்களுக்கும் அனைத்து பள்ளிகளும் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் காலேஜுக்குன்னு போயிட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம், படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எப்படியாவது கஷ்டப்பட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் பேட்டர்னை உங்கள் மைண்டில் இன்புட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை உங்கள்கிட்ட இன்புட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஓ 12th வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம்னா பின்னாடி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு வருவீங்க, வந்திருப்பீங்க. வந்த பின்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லையில் தான் உங்களுக்கு தோணும், அவங்க சொன்னது ஒன்று இவங்க சொன்னது ஒன்று எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 500,000 மாணவர்கள் நாங்கள் சந்தித்த பின் கண்டறிந்த விஷயம் ஃபஸ்ட்டு இது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கல்லூரிக்கு முன்னாடி நீங்கள் ப்ளஸ் டூவில் எப்படியெல்லாம் படிச்சிருக்கலாம் அல்லது படித்தாமல் இருந்தால் போயிருக்கலாம், இந்த கல்லூரியில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 3 ஆண்டுகளை சரியான முறையில் பயன்படுத்தினா மிக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வரலாம். ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற கேட்டகரியாக வேண்டாங்க, ப்ளஸ் டூக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த 3 ஆண்டுகள், நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆண்டுகளை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றியாளராக மாறணும். இது வந்து முதல்ல உள்ள ஒரு கான்செப்ட், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய எங்களுடைய கிளினிக்கு வரக்கூடிய நிறைய கால்ஸ் பார்த்தோம்னா, சார் வந்து எங்களுக்கு எங்களுடைய சன் அல்லது டாட்டர் வந்து அதிகமாக வந்து மொபைல் ஃபோனு தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சில இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து, சார் நான் இதில் அடிக்ஷன் ஆகிட்டேன், இதுலேருந்து வெளிவர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நாங்கள் என்ன க்ரியேட் பண்ணோம்னா, அதாவது இன்டர்நெட் இன்டெலிஜென்சி, தட் இஸ் கால்ட் எங்களுடைய லாங்குவேஜ் என்ன சொல்லணும்னா டிஜிட்டல் இண்டின்னு ஒரு இன்டெலிஜென்சிங்கிற ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பியை. ஒரு மனிதன் இந்த டிஜிட்டல் ப்ராடக்டை யூஸ் பண்ணல, இன்டெலெக்சுவலாக யூஸ் பண்ணலாம், இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், இடியாட்டிக்காக யூஸ் பண்ணலாம். அப்போ மாணவர்கள் நீங்கள் எந்த வகையில் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, பயன்படுத்திட்டீங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் பலன் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், பலன் எடுக்க முடியலனா இட் நீட் ப்ராப்பர் கன்சல்டன்சி, இது எப்படி நான் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் சரியான எக்ஸ்பர்ட் மூலமாக எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் எங்களுடைய நிறுவனத்துலேயும் நாங்கள் அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஜிட்டல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, இப்போ நிறைய மாணவர்களை நாங்கள் கேட்குறப்ப, சார் கல்லூரினா ஜாலி தான் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, ஜாலியாக செய்கிறதுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது, அதுதான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி.
அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்க கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து நிறையா மீடியா பீப்புள்ஸ், அது திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது ட்ராமாவாக இருக்கட்டும், இவர்களுக்கு நாங்கள் நிறைய கன்சல்டன்சி கொடுக்குறோம், அவர்களுக்கு நிறையா கான்செப்டை நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த மீடியா துறை அல்லது திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க வந்து கடினமாக உழைக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை மாணவர்களை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு சீன் நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு திரைப்படத்துலையோ அல்லது வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு சீன் பார்க்குறீங்கன்னா, அதற்கு 700 பேருடைய ஒர்க்கு தேவைப்படுது. 700 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு சீனை நீங்கள் பார்க்குறதுக்கு அவங்க 700 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் தான் உங்களுக்கு பார்வையை வெளிப்படுது. அதனால் இந்த ஜாலி அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, இவர்கள் எப்படி இந்த ஜாலியாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டங்கிறத விட திறமையாக கையாளுறாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, உங்களுடைய அடுத்த ஒரு மூவுக்கு, அடுத்த ஒரு நகருக்கு நீங்கள் தயாராக இருக்க முடியும். அதற்கடுத்து மூன்றாவது ஒரு கான்செப்ட் என்னென்னா, இன்றைக்கி படித்தால் வேலை கிடைக்க போகுதா அப்படிங்கிற ஒரு, ஆனால் உண்மை சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்யணும், உங்களுக்கு திறன் இருந்தால் போதும், வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கணும். நாங்கள் இதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்கிறோம், யாருமே வேலை செய்ய விரும்புவதில்லை, எங்ககிட்டே வர்றாங்க, சார் எனக்கு ஒரு வேலை வேணும். சரி சார், என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன கொடுத்தாலும் செய்வேன். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ என்ன எதிர்பார்க்குறீங்க? சார் எங்களை 50-60,000 கொடுத்தா போதும். நாங்கள் சொல்கிறோம், சரி கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் எனக்கு வந்து ஒரு 6-7 லட்சம் ரூபா சம்பாரித்து கொடுத்துருங்க எங்கள் நிறுவனத்துக்குன்னா, சார் அது எப்படி சார் முடியும்? இது எப்படி முடியாதோ அதே மாதிரி தான், திறனுக்கு உண்டான கூலி, திறனுக்கு உண்டான சம்பளம் அப்படிங்கிறத உண்மையை தவிர, கற்பனைக்கு உண்டான சம்பளம், கற்பனைக்கான ஒரு கூலி இல்லை அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த உதாரணம் சொல்கிறான். அவர்களுக்கு சொன்ன பின்னாடி கொஞ்ச நாளைக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் முடிச்சிருப்பாங்க, வேலை வேணும் வேலை வேணும் நிறைய கேட்பாங்க, நிறைய இடத்துல போகணுன்னு இவர்களுக்கும் வேலைக்கும் சூட் ஆகாது, ஃபிட் ஆகாது. உடனே என்ன செஞ்சுருவாங்க, எங்களுக்கு வேலை பிடிக்கலை அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கஷ்டப்பட்டு முன்னாடி தான் வாழ்க்கையினுடைய நிர்பந்தத்து காரணமாக வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் இந்த படிக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுடைய சிலபஸ் பேட்டர்னில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுடைய என்ட்ரன்ஸ் மாதிரி தான். ஓ, உங்களுக்கு வந்து ஒரு 95% மார்க் இருக்குது அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ், அதற்கு அப்பால் உங்கள்கிட்ட ஸ்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 100 வகையான ஸ்கில்லை போட்டிருக்கு. மெயினாக வந்து 10 ஸ்கோர் ஸ்கில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சிலபஸாக உங்களுக்கு சொன்னால் அதை எடுத்துக்க முடியுமான, முடியவே முடியாது. எங்களை போன்ற ப்ரொஃபஷனலுடைய கன்சல்டன்சியில் ஒரு திறனை உருவாக்குவதற்கு மினிமம் 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் தேவைப்படும். மாணவர்களே நல்லா நினைவு வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு திறனை உருவாக்குவதற்கு 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 10 ஸ்கில்லை நீங்கள் உருவாக்குறதுக்கு எவ்வளோ பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் எங்களுடைய நிறுவனத்திலே வந்து மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன் ஒன்று வச்சுருக்கோம். மீடியாவில் எப்படி பேசுறது, மீடியாவில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் அப்படி பார்க்கல, வந்து ஒரு வார்த்தை அமைப்பை வெளிப்படுத்துவதற்குண்டான செயல்தன்மைகளும் அந்த ஆர்வத்தையும் அந்த உணர்ச்சியையும் உருவாக்குறதுக்கு சிலருக்கு 6 மாதம்லாம் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் இதில் இந்த 3 ஆண்டுகளை வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு திறனை உருவாக்க வேண்டும். அப்படி திறனை உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக முடியும். இந்த ஜாலி அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்டில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ஒரு விஷயம், இன்றைக்கி எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய விஷயம், சார் எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் நிறையா மாணவர்கள் சொல்வது எஸ் கரெக்ட், நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் நீங்கள் அட்வைஸ் கேட்க வந்தீங்கன்னா அது காஸ்ட் அதிகம் சொல்லணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் எங்களுடைய எம்எஸ்கே தியரியில் வந்து ஏழையை ஏமாற்ற முடியும், மாற்ற முடியாது. பணக்காரனை ஏமாற்ற முடியாது, மாற்ற முடியும்னு சொல்லுவோம். இதில் என்ன அர்த்தம் சொன்னால், அதிகப்படி பேர் வந்து அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ வேலை இல்லாமல் செய்கிறவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அட்வைஸராக தான் இருக்கோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறது, தன்னை உயர்த்தி கொள்வதற்கு யாருக்கு ஆவல் இல்லையோ, ஆர்வம் இல்லையோ, விரும்பவில்லையோ, இவர்கள் மனநோயின் முற்றிய நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா எந்த மனிதனும் தன்னை வளர்த்திக்கணும், தான் முன்னேறணும்னு ஆசைப்படுவான். அந்த முன்னேறக்குண்டான ஆர்வம் இல்லைனாலே அது மனநோயின் அடுத்த வடிவம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா,
இந்த அட்வைஸ் காஸ்ட்லிங்கிற்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நீங்கள் சாதாரணமாக எங்களை நிறுவனத்துக்கு அணுகுனா கூட வந்து சாதாரண ஒரு குழந்தையாக எல்கேஜி குழந்தையாக இருந்தாலும் சரி எங்களுடைய இனிஷியல் கன்சல்டேஷன் ஃபீயை 5000 சார்ஜ் பண்ணுறோம் ஒரு மணி நேரத்துக்கு. அப்படிங்கிற வந்து ஏன் இப்படின்னா இந்த அட்வைஸுங்கிறது எங்களுடைய 20 ஆண்டுகால ஆய்வினுடைய அச்சீவ்மெண்ட்டு தான் இது. அப்போ மாணவர்களுக்கு உங்கள் மேடம் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து அவர்களுடைய அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளுடைய தன்மை வரணும். இப்போ உங்களுக்கு கேட்கலாம், சார் பொழுதுன்னைக்கு அறிவுரையே பண்ணிகிட்ருக்காங்க சார், நாங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து 1 ஹவருக்கு ஒருக்கா என்ன அந்த நிறுவனத்தினுடைய எம்டி சிஇஓ எங்களுடைய கன்சல்டன்சி எடுத்துகிட்ருக்காரு, அப்போ அதனால தான் அவர்கள் வளர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இதை அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றி புரிந்து கொண்டு அதை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மாணவர்கிட்ட பார்க்கக்கூடிய விஷயம் ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த விஷயத்துக்குமே பொறுமையாக காத்திருந்து அதை கேட்கும் திறன் ரொம்ப குறைபாடாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்களால் வந்து அந்த கேட்கும் திறன் இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா மீடியாவை பொறுத்தளவு வந்து என்ன மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா விஷுவல் கோர்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய பார்வை திறனை பார்வையை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த விஷுவல் மீடியான்னு சொல்கிறது. அப்போ வார்த்தைகளால் நீ சொல்ல பிறர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுடைய உள் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய குறைபாடு இன்றைய தினம் மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் மட்டுமல்ல நிறுவனங்களில் பணிபுரிவர்கள் கூட நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த கேட்கும் திறன் என்பதை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். இதுக்காகவே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கார்பரேட் லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறதே இல்லை கார்பரேட் லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு 3 மந்த் ப்ரோக்ராமே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அடுத்தது வந்து சிலருக்கு பார்த்துக்கலாம், ஒருவேளை வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் வந்து மேத்தமெட்டிக்கல் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வருதுன்னா அதிகப்படியான பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன, மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் டிஸார்டர். இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒருவருக்கு கணிதம் கணக்கு சரியாக வரவில்லை, அவர்கள் முயன்றால் முடியவில்லை என்றால் அவர்களுக்கு இருப்பது ஒரு மேத்தமெட்டிக்கல் டிஸார்டர் என்று சொல்கிறோம், கணக்கு சார்ந்த ஒரு பிரச்சனை. இந்த கணக்கு சார்ந்த பிரச்சனையை சொல்லிக் கொடுப்பதால் அது நிவர்த்தி வராது, அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உளவியல் சார்ந்த மருந்தெல்லாம் மனோதத்துவ அந்த லேர்னிங் தெரப்பி என்பது தேவைப்படும். ஆகவே இதெல்லாம் இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கடுத்து ஒரு மெகா பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த கல்லூரி வாழ்க்கையில் ஈடுபட்ட உடனே நீங்கள் நிறைய பழைய திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம், ஒரு காலேஜ்னால் ஒரு வெண்ணிடையாடை மூர்த்தி இந்த மாதிரி ஒரு சிலரில் வந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஃபன்னியாக கிளாஸ் நடத்துவாங்க, மற்றவங்களாம் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி தான் இதுதான் கல்லூரினு இன்றைய தினம் இந்த 2020 கூட நிறையா மாணவர்கள்ட்ட அந்த எண்ணம் தான் பதிவாயிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அது உண்மையே கிடையாது. ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு பேராசிரியர் என்பது அவர்கள் வந்து ஆய்வுத்துறையில் வந்து டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு ஆய்வுத்துறை பேராசிரியர் உங்கள்கிட்ட வந்து பேசும் பொழுது அதை நீங்கள் பேச்சாக கருதாமல் அறிவாக கருதக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது எல்லா லெவலுமே சொல்கிறேன், ஏன்னா பார்க்குற பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வரைக்கும் நாங்கள் போகிறோம். ஏன்னா பல கல்லூரிகளில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் வந்து மாதத்துக்கு 2 நாட்கள் தொடர்ந்து கிளாஸ் வைஸாக எங்களுடைய கன்சல்டன்சி நடக்குது. அது கிட்டத்தட்ட 15 வருஷமாக இதை செஞ்சுட்ருக்கோம். அப்படி பார்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரு மாணவர்கள் வந்து எதுவுமே லிசனிங் கீழ் அவங்க சொல்கிறத கேட்கவே முடியல, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, அங்கிட்டு துருதுன்னு அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது எதுக்காக போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க சொல்கிறதையும் கேட்க முடிய மாட்டேங்குது. ஆனால் கிளாஸில் வந்து எப்போவுமே பேசிட்டுருக்கிற ஒரு தன்மை உருவாகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம், இன்றைக்கி மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா என் பையனும் பொண்ணும் வந்து ஜாலியாக ஹாப்பியாக கிளாஸில் இருக்கணும், படிக்கிறது ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும், அந்த படிக்கிறது கூட முக்கியமான கேள்வி யாராவது ஒரு கொடுத்தா அந்த அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை படிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போது 2020 நீங்கள் இருக்கீங்க, இதே லெவலில் தான் இன்றைக்கி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் சீட்டு போயிருக்காங்க, நீட் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் சீட் போயிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உங்களுடைய மனநிலை மாதிரி தான் அவர்களுடைய மனநிலை இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க ஸ்டூடெண்ட்டுடைய வசதிகளை விட ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய வசதிகள் அதிகம். உதாரணத்துக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃபோனுடைய விலை வந்து 1.5 லட்சம், அவர் வந்து காலேஜுக்கு போகிறக்கு போடக்கூடிய கார் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம்,
ஸோ இத்தனை லட்சங்களை வைத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா அந்த வாகனத்தில் போகக்கூடியவர் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதில்ல, அவர் மெசேஜுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. அப்போ பெற்றோர்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய நோயை குணப்படுத்தணும், தனக்காக வந்து எல்லாமே பண்ணணும், ஆனால் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எந்த வகையில் சரியான மனநிலை? 2020 நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்களோ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த பேட்ச் ஆஃப் எப்படி வந்து ஒரு ப்ராடக்டுடைய பேட்ச் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை ஏறத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஜாலியாக இருக்கணும், கேட்குறத கிளாஸ் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும், கிளாஸ் காண்டாக்ட் பண்ணவே கூடாது, எழுதக்கூடாது, நம்மளை ஃப்ரீயாக விட்டுன்னு நினைக்கிறப்ப ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் மட்டும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி பார்க்குவார்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அல்லது அப்படி கடினமாக அவர் ஒர்க் பண்ணி பார்க்குறாருன்னா அதுக்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கலெக்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் நீங்கள் ஒரு முன்னாடி யோசிக்கணும். நீங்கள் மட்டும் உலகத்தில் ஜாலியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. சமீபத்தில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கலாம், ஒரு ஃபேன் மாட்டிகிட்டு வந்தவர் கவனக்குறைவுன்னு நியூஸில் சொல்கிறாங்க. ஆனால் ஃபேன் மாட்டிகிட்டு வந்தவர் ஃபேன் சரியாக மாட்டில் அது கீழே படுத்திருந்த ஒரு ப்ரெக்னென்ட் உமன் மேலே விழுந்து ஸ்பாட் அவுட். அப்போ ஒரு கவனக்குறைபாடு அப்படிங்கிற ஒரு நோய் எத்தனை பேர்த்துக்கு தீங்களை வைக்கிது அப்படிங்கிறத மாணவர்களாகி நீங்கள் புரிந்து கொண்டு ரிஃப்ளெக்ஷன் தியரி, எங்களுடைய எம்எஸ்கே ரிஃப்ளெக்ஷன் தியரி என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் இந்த தியரியுடைய முழு டைம் என்னென்னா எம்எஸ்கே ரெஸ்பான்சிபிள் அண்டு ரிஃப்ளெக்ஷன் தியரி, அதாவது பொறுப்பும் பிரதிபலிப்பும் ஒரு தியரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஜாலியாக இருப்பேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள்லாம் வந்து இவர்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அவசியம் இல்லை, அவர்களும் ஜாலியாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு சொல்கிறது கேட்க, அதாவது யாராவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய நோயை பற்றி சொல்லையில் அவங்க வந்து ஆர்வமாக கேட்கணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அப்போ உங்களுக்கு ஏற்பட டிஸ்ட்ராக்ஷன் விட அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு விட அவங்களுடைய வசதி வாய்ப்பு ஜாஸ்தி, அப்போ அவங்க விட்டு ஜாலியாக இருக்கலாம் அல்லவா? மருத்துவத்துறை மாணவர்களை பொறுத்தளவு வந்து நாங்கள் பெருமையாக பேசவில்லை, உண்மை நிலையை நாங்கள் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, 18 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணுறாங்க. வெளியில் அவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அவர்கள் கடினமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் எடுத்துங்க, அப்படி தான் அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் வெற்றியாளராக மாறுறாங்க. அதனால் மாணவர்களே, உங்களுடைய இந்த கான்செப்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்லூரி ஜாலிங்கிறத தூக்கி அஞ்சிருங்க. மொபைல் வந்து இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கும் இன்டெலெக்சுவல் பீப்புளுக்கு தான் அப்படிங்கிறத மனசில் பதிவு வச்சுங்க. அதுக்கடுத்து வேலை வாய்ப்புங்கிறது நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து கேட்கும் திறன், லிசனிங் ஸ்கில்லை அதிகப்படுத்திங்க. ஜாலினஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் நேரம் குறைவாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிற விரும்புகிறோம். நீங்கள் சமீபத்தில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கலாம், இங்கிலாந்து ராணியினுடைய அந்த அரண்மனைக்கு துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது அதை சுத்தம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு சிறப்பு தகுதி மேத்தமெட்டிக்கல் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில் இருக்குன்றாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன கூட்டங்களுக்கும் மேக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இது ஒட்டியான ஒரு உதாரணம்னா, சமீபத்தில் வந்து நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்டர்வியூக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. சார், நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், உங்களுடைய கன்சல்டன்சி வேணும்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தோம்னா என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் வந்து நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க, யாருக்குமே பிடிக்கல. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து வேக்யூம் கிளீனர் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஒரு ப்ளஸ் டூ கூட டிஸ்கன்யூ பண்ண ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் வேணும் சார், நீங்கள் வந்து இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சொல்லுவோம், வீட்டெல்லாம் கூட்டுறதுக்கு வந்து அந்த சீமார் மாதிரி இருக்கு, அதை கொடுத்தா நான் க்ளீன் பண்ணிடுவேங்கிறாரு. அந்த எம்டிக்கு இது பிடிச்சி போச்சு, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இது பெரிய விஷயம் சொல்லிட்டேன், இல்லை எல்லாமே காஸ்ட் வைஸ் எனக்கு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அது வேணும் இது வேணும் கேட்டாங்க. இவர் சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொன்னார், சொன்னோடனே அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு அவர்களை வேலைக்கு எடுத்துட்டாங்க. இப்போ நான் அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த அரண்மனையை க்ளீன் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல்ங்கிறது நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்க்குற வந்து இது ரொம்ப பர்பஸாக இருக்குது. அதனால் வந்து உதாரணத்துக்கு ஒரு டேபிளை நகர்த்தி வைக்கணும், ஒரு இடத்த தூக்கி வந்துட்டு வைக்கணும், அல்லது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிற திங்ஸை எடுத்து வைக்கணும்,
இதெல்லாமே வந்து பியூர்லி மேத்தமெட்டிக்கல். நீங்கள் இதை இந்த இதையும் கூட உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மேரேஜ் ஃபிட்னஸ் தெரப்பினே ஒன்று வச்சுருக்கோம். திருமணமாகக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் சார்ந்த பிரச்சனை, அதை எப்படி கையாளுதுன்றது. ஆனால் எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய கேஸ் கல்யாணத்துக்கு பின்னாடி வீட்டு வேலை செய்வதில்லைன்னே நிறையா கேசஸ் வருது. இதற்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹோம் மேனேஜ்மெண்ட்டுனே கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் மாணவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சப்ஜெக்டும் மோசமே கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் படித்தால் தான் வெற்றி, இந்த சப்ஜெக்ட் படித்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லவே கிடையாது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அதை நீங்கள் கையாள தெரியணும். அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பயன்படக்கூடியதாக உங்களுக்கு மாற்ற தெரிஞ்சால் நிச்சயமாக நீங்கள் சிறந்த மாணவர்களாக மாற முடியும். வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது. இப்போ நாங்களே வந்து எங்களுடைய நிறுவனத்தில் நிறைய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டுருக்கோம். அந்த லேர்னிங் ப்ரோக்ராமுக்கு வந்து வரக்கூடியவங்களுடைய பார்த்தீங்கன்னா அதிகப்படியானவர் 50% பீப்புள் மட்டும் தான் சார் இதை கற்றுக்கிட்டு நாங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா அதை என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்குறாங்க. அதனால் மாணவர்களே இதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி வந்து ஒரு மாணவர்கிட்ட நாங்கள் எழுத சொன்னோம்னா ஒரு பேஜும் கூட எழுத தெரிய மாட்டேங்க. இதை நாங்கள் என்ன சொல்லோம்னா டைக்ராஃபியான்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து சரியான முறையில் எழுத வரல, எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு எழுத முடியலன்னா உங்களுக்கு டைக்ராஃபியாங்கிற ஒரு டிஸார்டர் இருக்கிறது. இந்த டைக்ராஃபியாங்கிறத வந்து நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தேவைப்படும். ஒவ்வொரு மாணவன் நினச்சிக்கலாம் என்ன சார் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இதை மாற்றுறது டைக்ராஃபியாங்கிற அந்த எழுத்து சிக்கலை மாற்றுவதற்கு 3 ஆண்டுகள் தேவைப்படும். அதனால் இந்த சிக்கல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து சார் எனக்கு பதில் தெரியுது பேசவில்லை டைஃப்ரேசியான்னு சொல்லுவோம். இது உள்ளவில் சேர்ந்தது ஒரு நோய். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, சிலர் வந்து எழுதிடுவாங்க. ஆனால் எழுதுறது சிலருக்கு வந்து பதில் சொல்ல தெரியும், அவங்களுக்கு எழுத தெரியாது. இதெல்லாம் வந்து இன்றைய மாணவர்கள் வந்து உளவியல் ரீதியில் எதிர்கொள்ளக்கூடிய பயங்கரமான சிக்கல்கள். இதை மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வந்து முக்கியமான வெரி டேஞ்சரஸ் எலிமெண்ட் என்னென்னா, நாங்கள் கூட கேட்குறது உண்டு, நிறைய மாணவர்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணையில் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸில் இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உள்ளே விழுந்துடுறாங்க. நாங்கள் கூட கேட்குறது உண்டு, நீங்கள் வந்து இந்த லவ் பண்ணுறீங்க, வீட்டில் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, அதற்கும் சில மாணவர்கள் பதில் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சார், நீ கஷ்டப்பட்டு படி, அல்லது வந்து நீ வந்து நல்லா படிச்சுக்கோ, மறுபடியும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீ படித்த பின்னாடி நீ வந்து நீ நினைக்கிறத நடத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் படித்ததுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், உங்களுக்கு இப்போ தான் இந்த வேலையில் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சில பெற்றோர்கள் மட்டும்தான் இல்லை அது தேவையில்லை என்பதாக சொல்கிறார்கள். இதை நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய நிறுவனம் 25 ஆண்டுகளாக சமூகத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறது. ஒரு டேஞ்சரஸ் நியூஸ் என்னென்னா, நாங்கள் நிறையா இந்த லவ் பண்ணி மேரேஜ் நம்மளுடைய லைஃப் பார்க்குறோம், அதிகப்படியாக நிறைய இஷ்யூஸ் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதனால் மாணவர்களே இந்த காதல் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து தேவையில்லைங்கிறத நீங்கள் உணருங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அது தாங்க முடியல, உங்களுக்கு பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுனா, இட் நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் கன்சல்டன்சி. அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி இந்த உணர்வுகளில் வந்து நீங்கள் வந்துட்டு இதை வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இன்ஃபெக்சுவேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாவே அதுக்குண்டான சைக்கலாஜிக்கல் தெரப்பி எடுத்துக்கிறது மிக 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 அவசியம். இதை நீங்கள் மனசுக்குள்ள புரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய மாணவர்கள் அல்லது சில மாணவிகள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான நோக்கமே என்டர்டெயின்மெண்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் காவல்துறையிலும் கூட அதிகமாக இந்த கேசஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். அவங்க ஏன் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போனேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிந்து அதுலேருந்து வெளிவரக்கு ட்ரை பண்ணணும். இதை வந்து இல்லை சார் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது வந்து உங்களுக்கு இப்போ வந்து சிரமம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியில் இன்றைய மாணவர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அல்லது எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி வந்து ஒரு மருத்துவ கேம்ப் நடக்கும் பொழுது அங்கே வந்து என்னென்ன நோயெல்லாம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, இப்போ நாங்கள் சொன்னக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதான் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் எங்களுடைய மாணவர்கள் சென்னையில் நிறையா இருக்காங்க. எங்களுடைய கார்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம்னே நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது பெருநிறுவனத்துக்கு தன்னை தயாராக்கி கொள்வதற்கான ஒரு உளவியல் பயிற்சி மற்றும் லேர்னிங் கற்றல் ப்ரோக்ராம்னே வச்சுருக்கோம். எங்களுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா
3 ஆண்டுகள் இந்த லேர்னிங்கில் வந்து எடுத்த பின்னாடி இன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் அவங்களுடைய முத்திரையும் சொல்கிறோம் அல்லவா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக வந்துட்டுருக்கு. அதனால் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து இன்னொரு மிகப்பெரிய தடை என்னன்னா, இந்த லாங்குவேஜ் பேரியர்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம் அல்லது ஆங்கில மீடியத்தில் படிச்சிருக்கலாம். ஆங்கில மீடியத்தில் படித்தவர்கள் தமிழ் சிரமமாக இருக்கும், தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள் ஆங்கிலம் சிரமமாக இருக்கும். ஆனால் மொழியை சரியாக நீங்கள் கையாளவில்லை என்றால் உங்களால் எந்த உணர்வும் வெளிப்படுத்த முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு உடல் சார்ந்த வேலைகளுக்கு அதிகப்படியான நபர்கள் இருக்காங்க, மனம் சார்ந்த மூளை சார்ந்த வேலைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் மொழித்திறனை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுக்கு வந்து தமிழுக்குனே வந்து தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். மேடம் கூட உங்களுக்கு சொன்னாங்க, சர்வதேச தமிழ் உளவியல் தமிழ் ஆய்வு மன்றம்னே வச்சுட்டு அவர்களுக்கு தமிழை அதிகப்படுத்தணும். தமிழ் சார்ந்த கட்டுரைகள் எழுதல், தமிழ் நாடகங்கள் எழுதல், தமிழுக்கான திரைப்படத்துறைக்கான விஷயங்களை உருவாக்குதல், இது போன்ற ப்ரோக்ராம் தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து பிபிசின்னு வச்சுருக்கோம், பிரெயின் பிஹேவியர் கம்யூனிகேஷன் ஸ்பீச் தெரப்பி. இப்போ இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா, எங்களுக்கு விளம்பரம் தேவையே இல்லை. எங்களுடைய நிறுவனம் வந்து எந்த விதமான விளம்பரமே இல்லாமல் வெளிநாடு லெவலில் செஞ்சுட்டுருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து கார்ப்பரேட் தான், விளம்பரத்தை பார்க்கக்கூடியவங்க யாரும் எங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது ஒரு விழிப்புணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொழி ஆற்றல் என்பது மாணவர்களுக்கு மிக மிக அவசியம். சரி, அடுக்கடுத்து வச்சுன்னா எமோஷ்னல். நிறைய மாணவர்கள் வந்து ஒரு டீச்சர் வந்து அல்லது லெக்சரர் வந்து இவங்ககிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக, அதாவது ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பேசணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவர்கள் ஏதாவது கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்கிட்ட அடிப்படி கேட்பாங்க, சார் ரொம்ப கோபம் வருது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம், கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா யார்கிட்ட வந்து நீங்கள் போய் ஒரு போலீஸ் பீப்பிள்ட்ட போய் உங்கள் கோபத்தை காமிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் காமிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யார் வந்து கோபத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கிட்ட தான் காமிப்பீங்க. பட் அது வந்து எமோஷனலுடைய இடியாட்டிக் பிஹேவியர் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உணர்ச்சிகளை கையாளுது. அதுக்கடுத்து வந்து மாணவர்கள் இன்றைய லெவலில் அதிகமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, காஸ்ட்லியான செல்ஃபோன் வச்சா தான் தனக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன் வைத்து உங்களுக்கு மதிப்பு கிடையவே கிடையாது. உங்களுடைய மதிப்பு என்பது உங்களுடைய திறனின் தான் உள்ளது, உங்களுடைய ஸ்கில்லில் தான் உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நாங்கள் கூட ஜிஎஸ்டின்னு வச்சுருக்கோம், என்ன கவர்மெண்ட்டில் போகிற ஜிஎஸ்டி நினச்சிக்காதீங்க, குளோபல் ஸ்கில் ட்ராக்னே வச்சுருக்கோம். ஒரு மனிதர் உலகளாவிய அளவில் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்னென்ன திறன் பாதைகள், ஸ்கில் ட்ராக்னா திறன் பாதைகள் தேவை. அந்த திறன் பாதைகளை வந்து சரியான முறையில் வந்து இவர்களுக்கு முன்கூட்டியே வழிகாட்டிவிட்டால் அந்த திறன் பாதையில் இவர்களை வழிநடத்தி இவர்களை உலகத்துக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நடைமுறையான கண்டுபிடிப்பு. அதனால் மாணவர்களே, இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டோம். மேடமாக இருக்கட்டும் அல்லது மற்ற யாராக இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் ஏதாவது கேட்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு யாருமா சொல்கிறது? நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் டாக்டர் உடனே அப்படியே ஹார்ட் அட்டாக்னு ஆப்ரேஷன் பண்ணிடுறாரா? ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கிறது எங்களை போன்ற உளவியல்களை தான் உங்களை ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இவ்வளவு இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களே தவிர நீங்களாக வார்த்தை எடுத்து வைத்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடியது. பணமே இல்லாதே பணக்காரன்னு சொல்கிற மாதிரி தான் அது. சரி, அடுத்து டென்ஷன். என்ன டென்ஷன் உங்களுக்கு? எந்த டைப் ஆஃப் டென்ஷன் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்களா? இல்லை எனக்கு பிபி இருக்குன்னு சொல்கிற மாதிரி உங்கள் பிபியை வந்து செக் பண்ணி பார்த்தோமா? இல்லவே இல்லை. இதெல்லாம் வார்த்தை வடிவில் உங்களை நீங்கள் நோயாளியாக மாற்றிக்கொள்வதற்கும் அல்லது பிறரிடத்து தப்பித்துக் கொள்வதற்கும் பயன்படக்கூடிய வார்த்தை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நவீன சொல்லாடல். அதனால் உங்களுக்கு உண்மையில் மன அழுத்தம் உள்ளதாக, ஸ்ட்ரெஸ் உள்ளதாக நீங்கள் உணர்ந்தால் அதுக்கு சரியான மன அழுத்த டெஸ்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. அல்லது இந்த மைண்ட் ட்ரெஸ்ட்டை வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வார்த்தையை சொல்லணும். அதுக்கடுத்து வந்து டென்ஷன் அப்படி தான். சரி, இந்த ரெண்டு விஷயம் வந்து நடைமுறையில் எப்படி வருது அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, எங்களுடைய கன்சல்டன்ஸ்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறனால வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ரைட்டிங் ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா பயங்கரமாக வந்து கோவப்பட்டுருவாங்க. கோபம் வந்து வீட்டில் எப்படி வெளிப்படும், சார் என்னை எல்லாமே வேலை சொல்கிறாங்க, இல்லை எல்லாமே எதிர்ச்சி சொல்கிறாங்க, ஜாலியாகவே இருக்க முடியல அப்படின்னு பயங்கரமாக உங்கள் லாங்குவேஜில் டென்ஷன் ஆகிட்டு வீட்டில் சண்டை போடுவாங்க. ஆனால் சண்டைக்கான காரணம் என்ன? அந்த வேலை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும் அல்லது வீட்டுக்கான உதவிகள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் இந்த உதவிகளை தள்ளி போடுறாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஜாலியாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ
பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதில்ல, யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு செயலையும் கூட பிரச்சனையாக கருதுவது, பிரச்சனையாக உணர்வது, பிரச்சனையாக பேசுவது தான் இந்த மாணவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லாடலுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட எந்த வேலையுமே யாருமே சொல்லக்கூடாது, யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அது நீங்கள் தனியாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு தான் தங்கிக்கணும். அங்கேயும் கூட சில வேலைகள் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மாணவர்களே, மேடம் அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா நீங்கள் சரியான முறையில் உளவியல் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒரு 5 ஆண்டுகளில் வந்து பிளட் ப்ரெஷரோ அல்லது டயபெட்டிக்கோ இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி டென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதற்கும் ஆலோசனை எடுத்துக்கணும். இப்போ டென்ஷன் இருக்குதுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, பெண்களாக இருந்தால் முடி கொட்டுறது அதிகமாக இருக்கும், உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிரும், அடிக்கடி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, யார்கிட்ட பேசினாலும் கவனிக்க முடியாது, யார்கிட்ட பேசுகிறதும் அவங்ககிட்ட சொல்கிறத கவனிக்க முடியாது, இதெல்லாம் சிம்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வார்த்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்குமே தவிர, இதை உலகத்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தவே கூடாது. உண்மையான நோயாளி தன்னுடைய நோயை மருத்துவர்களிடத்தில் சொல்லி ஆலோசனை எடுத்துக்குவானே தவிர, அந்த நோயை மக்களிடத்தில் சொல்லி பரிதாபத்தை தேட மாட்டாங்கங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது எங்களை பொறுத்தவரை வந்து. ஒரு வேளை அப்படி இருக்குன்னா அது அவங்களுடைய திறன் சார்ந்த பிரச்சனை தான். அந்த திறன் சார்ந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனை எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். மேடம் நல்ல கேள்வி கேட்டாங்க. வேறு யாராவது இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. இது ஏதோ இது எப்படிப்பட்ட மனநிலை காமிக்குதுன்னா, ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கும் வேலை இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை ஏற்படுத்திக்கிறாங்க. பல பெற்றோர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கிடையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸுங்கிறது நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டியது நீங்கள் செலவு பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த வேல்யூ புரியும். அதனால் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் தேடுறப்ப வந்து அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது, அதுதான் யதார்த்த உண்மை. மேடம் நீங்கள் ஏதோ கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மேடம் இப்போ நாங்கள் வந்து கரெக்ட், இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிம்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து வேலையை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் உண்மை. அந்த வேலையை செஞ்சுட்டா டென்ஷனே இருக்காது. அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை வந்து ஒவ்வொரு மாணவனும் அல்லது மாணவியும் செஞ்சுட்டாவே அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் இவர்கள் அது சொல்கிறதே எதுக்குன்னா, அந்த வேலையை வந்து தள்ளி போடுறக்கும் அந்த வேலையிலேருந்து தப்பிக்கிறது தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து இது ஒரு வழக்கு ரீதியான சொல்லாடலே தவிர, ஆனால் உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேலை ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை சார் எனக்கு வேலையே இல்லை, எல்லா வேலையும் நான் கரெக்டாக செஞ்சிட்றேன், ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு பதட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, எனக்குள்ளே வந்து ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ் அமைதியின்மை அதிகமாகிட்டு இருக்குன்னா, இதுக்கு வந்து அந்த சூழலுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக போய்த்தே தீரணும். இல்லைன்னா இது நாளடைவில் வந்து வேறொரு பிரச்சனையை உருவாக்கிடும். அதனால் நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிற பட்சத்தில் வந்து அது இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எல்லா வேலையுமே செஞ்சிட்றீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, ஆனால் அதற்கப்பால் வந்து உங்களுக்குள்ளே மனசில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது, செயல்பாடுகளில் வந்து அதாவது செயல்பாடுகள் நல்லா செஞ்சிடறீங்க ஆனால் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குது, தலைவலி வந்துகிட்டே இருக்குன்னா இது கண்டிப்பாக வந்து சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற லெவலில் இது போகிறதுக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் இதில் வந்து வசதி குறைவு அப்படிங்கிறது ஹெல்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லை, எல்லா வேலையும் நீங்கள் பர்ஃபெக்ட், ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஆனால் அப்போதுக்கு மேலே இருக்குன்னா அது மனதிலிருந்து உடலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குண்டான கண்டிப்பான சிகிச்சை முறையில் மேற்கொள்ளதான் சரியான உளவியல் வழிகாட்டலாக இருக்கும். இது வந்து அவங்க உடலில் வந்து ஒரு வேர்வையை உருவாக்குது, உடலில் வந்து ஒரு அசதியை உருவாக்குது, அது அடிக்கடி வந்து எமோஷனல் ஒரு கோபத்தை உருவாக்குது, அப்புறம் எதுலேயுமே நிலை குலைந்த தன்மை ஆர்வம் இல்லாத தன்மையை உருவாக்குது. அப்படின்னாவே இந்த மன அழுத்தங்கிறது வந்து அடுத்து வந்து உடல் ரீதியில் ரிஃப்ளெக்ஷனாக கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சுங்கிறது தான் அர்த்தம். அதனால் வந்து இதை அவர்கள் கையாள கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்னால் ஐடியா சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது 53 வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. நாங்கள் கூட இப்போ
தமிழக அரசுக்கு வேறொரு துறை மூலமாக இந்த இந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அது இந்தியாவிலே முதல் முறையாக கூட இந்த ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு இதற்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய நாங்கள் உங்களுக்கு முன்கூறிய எந்த விதமான அறிகுறியும் அல்லது வேலைப்பழுவும் இல்லாமல் வருகிறது என்று சொன்னால் இதை நீங்கள் கையாளுவதற்கு உளவியல் அல்லது மருத்துவ ரீதியான வழிகாட்டல் மிக மிக அவசியம். ஏன்னா இதை வந்து தள்ளிப்பட வேண்டிய அவசியமில்லை. பல பேருக்கு அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளைன் ஸ்டொமக்னு சொல்லும். வயிற்றில் வந்து ஒரு பயங்கரமாக ஸ்டொமக் உள்ள மாதிரி பட்டர்ஃப்ளை ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு எல்லா வேலையும் முடிச்ச பின்னாடி இருக்குனாவே ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்படி எதுவுமே வேலையும் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னா நீங்கள் வேலையை செஞ்சால் தான் ஸ்ட்ரெஸ் முடியும். இதுதான் சரியான சிம்பிளான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு. அதுக்கடுத்து நான் ஒரு முக்கியமான வேண்டுகோள் கூட, உங்கள் கல்லூரிக்கு வந்து யார் எக்ஸ்பர்ட் வந்தால் கூட, இப்போ நாங்களே வந்துட்டுருக்கோம்னா கூட இவங்களோட ஒரு கான்டாக்டை க்ரியேட் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்குறது என்னென்னா யார் வந்தாலும் யாருமே ஒரு கான்டாக்டை க்ரியேட் பண்ணுறதே கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே. இப்போ நான் வந்து சமீபத்தில் மலேசியா போயிருக்கல. அந்த ஸ்டூடெண்ட் வந்து 2008 வந்து என்னுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காப்புல ஒரு கல்லூரியில். ஆனால் என் நம்பரை வச்சுட்டு நான் போகணுன்னா கண்டூர் ஸ்டாப்பில், சார் நீ உங்களால் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி, எங்களுடைய நான் ஃபாரின் டூர்லாம் போயில புந்து என்னுடைய மாணவர்கள் வந்து அங்கே இருக்கிறப்ப வந்து எப்படியாவது ஒரு வயலில் தேவை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு நான் எம்எஸ்கே அலுமினியே வச்சுருக்கோம் எஃபியில். என்னுடைய மாணவர்கள் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் மூலமாக அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்ததே அவர்களே வீடியோ பண்ணிலாம் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து யார் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு ரீதியான ஒரு தொடர்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மாணவிகளாக இருந்தால் எங்களுடைய நிறுவனத்திலே வந்து ஜஸ்ட் கால்னே ஒரு ஹெல்ப்லைன் வச்சுருக்கோம். இது எங்களுடைய உளவியல் ஆலோசகர் பிரியா மேடம் அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள் பர்டிகுலராக வந்து பெண்களுக்கு ஏதாவது உளவியல் சிக்கலோ மன ரீதியான சிக்கலோ உடனே ஏற்பட்டால் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சியை வந்து எங்களுடைய ஜஸ்ட் கால்ங்கிறதுக்கு கால் பண்ணி அவங்ககிட்டருந்து நீங்கள் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு தெரப்பியோ அல்லது ட்ரீட்மெண்ட்டோ தேவைப்பட்டால் மட்டும்தான் அவங்க வந்து அதை பற்றியான விளக்குவாங்க. ஸோ இது வந்து இது பியூர்லி வந்து பெண்களுக்காக மட்டுமே இதை வந்து எங்களுடைய நிறுவனம் உருவாக்கியிருக்குது. பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே. இந்த உலகத்தில் எந்த பகுதியில் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய மனச்சிக்கலை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது எங்களுடைய நிறுவனத்தினுடைய சமூக பங்கீடாக நாங்கள் இதை வச்சுருக்கோம், ஜஸ்ட் கால். அற்புதம் மேடம், உண்மையிலே உங்களுக்கு நான் நீங்கள் பாராட்டுறோம். நீங்கள் வந்து உங்கள் கல்லூரியில் நீங்கள் தான் ஒரு சர்ச் என்ஜின் நினைக்கிறேன். உலகமெங்கும் உள்ள நல்ல செய்திகளை தேடிக்கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய பிரின்சிபல் மேடம், அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் சார், மற்ற அனைவருக்கும் உங்களுடைய டீம் ஆஃப் ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் எப்பொழுதும் உங்களுக்கான உதவி செய்வதற்கு தயாராக உள்ளது. நன்றி மேடம், நன்றி. நன்றி மாணவர்களே. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.